வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம குழந்தையின்மை ஏற்படுறதுக்குரிய காரணங்களை பற்றி பேச போகிறேன். ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இப்போது குழந்தையின்மைன்றது ரொம்ப காமனாக வந்துருச்சு. அதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து திருமண வயதே இப்போ தள்ளி போகுது. ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுமே இப்போ வந்து முதல்ல நான் வேலையில் செட்டில் ஆகிக்கணும், படிக்கணும், அதுக்கப்புறமா நான் வந்து திருமணத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்கு தான் இப்போ நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ திருமண வயது தள்ளி போகிறது ஒரு காரணம். ரெண்டாவது, அப்படி திருமணம் ஆனால் கூட குழந்தை பேரை தள்ளி போடுறது. வி வில் பிளான் அவர் சைல்ட் ஆஃப்டர் வி செட்டில் இன் லைஃப். ஸோ அது வந்து எனக்கு அது ரொம்ப மனசு வருத்தமான விஷயம். நிறைய பேர் திருமணமாகி 5 வருடம் கழித்து தான் நாங்கள் குழந்தைய பற்றியே யோசிக்கிறோன்றோம். ஆனால் குழந்தை மட்டும் பருவத்தை பயிர் செய், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். 30 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு கருத்தரிக்கும் திறன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே குறையுது. ஸோ குழந்தை பேரை தள்ளி போடுறதும் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள். நிறைய துரித உணவுகள் எடுத்துக்கிறது, அப்புறம் நைட்டு லேட்டாக தூங்கிறது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே பொதுவாகவே கருத்தரிக்கும் திறனை இரு பாலருக்குமே குறைக்குது. அடுத்தது, இப்போது பெண்களுக்கு நான் ரொம்ப காமனாக பார்க்குறது வந்து பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன்ஸ்ன்றோம். இதில் என்னென்னா, ஒபிசிட்டி, உடல் பருமன் தான் மெயின் ட்ரிகரிங் ஃபேக்டர். ஸோ இப்போ 10 வந்து 4 பெண்கள் வந்து உடல் பருமனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த உடல் பருமன்னால் ஹார்மோன் கோளாறுகள் ஏற்பட்டு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் என்ன பண்ணுறது, நமக்கு கருமுட்டையோட வளர்ச்சியை தடை பண்ணுது, கருத்தரிக்கும் திறனை குறைக்குது. ஸோ இந்த பிசிஓஎஸ்ங்கிறது இப்போ ஒரு பெரிய சேலஞ்சாகவே நவீன பெண்களுக்கு நடுவில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, ஆண்களுக்கும் இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இது எல்லாமே விந்தணுக்களோட தரத்தையும் குறைக்கும், எண்ணிக்கையும் குறைக்கும். ஸோ இதுவும் ஆண்களோட இந்த பழக்கங்களும் ஒரு காரணமாக நமக்கு அமையுது. அடுத்தது, நம்மளோட வேலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். நிறைய பேர் இப்போ ஐடி ஃபீல்டில் நைட் டியூட்டிஸ் பார்க்குறது, ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறது, அதிகமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இதுவும் நம்மளுடைய கருத்தரிக்கும் திறனை பொதுவாகவே குறைக்குது. அடுத்தது எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது முட்டைப்பையில் இரத்தக்கட்டிகள் மாதிரி வர்றது, இதுவும் இப்போ பரவலாக நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து மரபணுக்கள் ரீதியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் உணவு, இது உடற்பயிற்சியின்மை, இது எல்லாமே நம்மளோட ஓவராலாக கருத்தரிக்கும் திறனை பாதிக்குது.